Hi friends, ellorukkum vanakkam. Innikku video la oru sungudi saree la long gown eppadi stitch pannalam paakalam. Idhukku pathinga lining oru 2.5 meter alavukku eduthirken. Ippo indha saree la irukkira mundi piece mattum thaniya cut panni eduthukalam. Idhu vandu naanu top kaga use pannikapora mela body piece ku. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ நான் முந்தி பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு சைடு பார்டர் இருக்கும். நீங்கள் ஒரு சைடு இருக்கிற பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு நான் 3 மீட்டர் வந்து ஸ்கர்ட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பாடி பீஸோட லைனிங் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி 4 மடித்து போட்டுக்கோங்க. இந்த லாங் கவுனோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 53 இன்சஸ். நான் வந்து பாடி பீஸ்க்காக 15 இன்ச் வச்சுக்கிறேன். 15 + 1 வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நெக் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்கோல் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இது 32 இன்ச் உள்ள ஒரு லாங் கவுன் தான். இது 4 டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் வரும். நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கிட்ட நம்ம ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல அதே 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரையாமல் லைட்டாக ஒரு 1 இன்ச் வந்துட்டு வளைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போது ஆம்கோல் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம பாடி லூஸ் வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கையோட சுற்றளவாக வச்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா துணி வெச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரே அளவாக நான் கட் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனர் டாப்ஸ் அப்புறம் டிசைனிங் ப்ளவுஸ் எல்லாம் இனி வர வீடியோஸில் வரப்போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டெய்லரிங் வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர வீடியோவில் அதை சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நேட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் நெக் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 1 இன்ச் வந்து லோவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாடி பீஸ்க்கு எடுத்து வச்சுருக்கிற கிளாத்தில் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து 4 மடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது கரெக்டாக அதே அளவு மேல் துணி கட் பண்ணும்போது கரெக்டாக அதே அளவு கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா துணி பத்தாமல் இருக்குது. அதுக்கு நான் இதை வந்து ஜாயின் போட்டுக்க போகிறேன். நான் அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து லைனிங் வந்துட்டு
இதுக்கு நம்ம ஒரு நாளாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பாடி பீஸ் கட் பண்ணணும் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அதுக்கு 15 இன்ச் டாப்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 38 இன்ச் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுறக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நீங்கள் 3 மீட்டர் ஸ்கர்ட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு லைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு 2.5 மீட்டரே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பாடி பீஸ்க்கும் ஸ்கர்ட்டோட பீஸ்க்கும் அதுவே போதும். நீங்கள் வந்து லைனிங்கில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து ஹைட் வந்து 11.5 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம அதில் பாடி மெஷர் பண்ணோம் பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் அது 8 இன்ச்சு, அந்த அளவு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ கையோட சுற்றளவு வந்துட்டு 5.5 வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் இந்த மாதிரி நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 பீஸ் மட்டும் எடுத்து நான் வந்து இது போகிற ஒரு 1/2 இன்ச் வச்சு உள்வாங்கி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நாச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து மாறாமல் இருக்கும், ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட பாடி பீஸும் ஸ்கர்ட்டோட பீஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.